டைரக்டர் மடுநாஷ்வின் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடித்து இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க மாவீரன். இந்த படம் ஜூலை 14 இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. நம்ம இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாவீரன் படம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு கம்பாக்காக அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவகார்த்திகேயனுமே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காப்புல. கண்டிப்பாக இந்த படம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா லாஸ்ட் பிரின்ஸ் அப்படின்ற ஒரு படம் வெளிவந்துச்சு, எதிர்பார்ப்பில் வந்திருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றதான் உண்மை. அந்த படத்துடைய தோல்விக்கு அப்புறமா இந்த மாவீரன் படம் இப்போது தியேட்டருக்கு வரப்போகுது. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ட்ரைலர் ரீசண்டாக கொண்டு வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ரசிகர் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம், அதாவது சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸுங்களுக்கு அந்த ட்ரைலர் பிடிச்சிருக்கலாம். மற்றபடி வேறு யாருக்குமே பிடிக்கல அப்படின்றதான் உண்மை. ரொம்பவே சுமாராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ட்ரைலரில் சிவகார்த்திகேயன் திடீர்னு மேலே பார்க்குறாப்புல, மேலே பார்த்ததுக்கப்புறமா மேலேருந்து ஒரு அமானுஷ்யமான விஷயம் நம்ம சிவகார்த்திகேயனுக்குள்ளே பூந்து ஒரு பேய் படமாக இந்த படம் வரும் போல இருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு ஃபேண்டசி மூவி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிது, நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் மேலே பார்க்கும்போது உலக நாயகன் கமல்ஹாசன் அவர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு, அவருடைய வாய்ஸ் தான் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு கேட்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், அதை நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் அதில் இப்போ ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படட்டீம் வந்து கமல்ஹாசன் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் டேட்டு சரியாக வரலையாம்மா, அதனால் அவர் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் போல இருக்குது. அதாவது இவங்க கமல்ஹாசன் அவரை மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரையுமே அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ரெண்டு பேருக்குமே டேட்டு சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் நம்ம உலகநாயகன் ரெண்டு பேருமே அதை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அந்த மேலே கேட்கும்போது நம்ம சிவகார்த்திகேயன் மேலே பார்க்கும்போது யாருடைய வாய்ஸ் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் அந்த வாய்ஸ் ஓவர் நம்ம விசதுபதி கொடுத்துருக்காராமா. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்ம மிஸ்கினுமே அதை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாப்பில், உலகநாயகன் அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேருக்கிட்டையுமே அப்ரோச் பண்ணாங்க, ஆனால் டேட்டு வரல அப்படின்னு, டேட்டு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் படத்தில் பார்க்கும் ஒரு சர்ப்ரைஸான வாய்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. நமக்கு வந்திருக்கிற தகவல் அது நம்ம விசதுபதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த வாய்ஸ் ஓவர் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் 7 நாள்ல அது யார் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.